ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டாப் 7 ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, ரைசின்ஸ் இதெல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாமே சாதாரணமாகவே உங்கள் பக்கத்தில் இருக்க மார்க்கெட் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை ட்ரை பண்ணுறதுனால தான் கிடைக்கிது. இதை சன் மூலமாகவும் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாச்சும் மிஷின் வச்சும் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ டயட்டில் இருக்கீங்கன்னா அப்போ ஒரு கை ஃபுல்லாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஈட் பண்ணும்போது நம்மளோட டயட் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம 7 ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் இருக்க நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ், இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம உடம்புல இருக்க வைட்டல் ஆர்கனை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் இதில் இருக்குது, அது நம்மளுடைய வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், இது ஹார்ட் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் விட்டமின்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின்ஸ் இ இருக்குது, இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார்மில் தான் அந்த ஆல்மண்ட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது நம்ம பாடியில் இருக்க பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பாடியை இது ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ரைபோஃப்ளேவின், இது நம்ம பாடியில் நிறைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்மண்ட்ஸில் என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்னீஷியம், இது நம்ம க்ரோத்தையும் போன்ஸோடைய ஸ்ட்ரென்த்தையும் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இது மசில்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளாவோனாய்ட்ஸ், இது நம்மளுக்கு ப்ரீஸ்ட் கேன்சர் இல்லைனா வேறு எந்த கேன்சரும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நம்ம பாடியில் நியூ பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஹீமோக்ளோபின் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் காப்பர் ஜிங்க்ஸ், இது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் விட்டமின் B1, இது கார்டியாக் வாஸ்குலர் டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதோட ஆல்மண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கண்டென்ட் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ரைசின்ஸ், இதில் என்னென்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் அண்ட் ஃபுட்ரோஸ், இது நம்மளுக்கு வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம பாடியில் நிறைய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அது ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய டைஜஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் விட்டமின் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, இது நம்ம ஐஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் மினரல் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அயன், இது நம்ம பாடியில் பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் நம்மளுக்கு அனீமியா டிசீஸ் வராமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பொட்டாசியம் மெக்னீஷியம், இது நம்ம பாடியில் இருக்க ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுது. அண்ட் நம்ம போனையும் க்ரோத்தையும் மெயின்டைன் பண்ணுது. நம்ம நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் காப்பர், இது நம்ம பாடியில் ஆர்பிசி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. கால்சியம், இது நம்ம போனுடைய ஃபார்மேஷனுக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் போரான், இது நம்மளுடைய பாடியில் இருக்க போன்ஸ், ஜாயின்ஸ் அண்ட் டென்டல் ஹெல்த் இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதோட ரைசின்ஸோட நியூட்ரியன் கண்டென்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கேஷ்யூ நட்ஸ், இதில் என்னென்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைபர், இது நம்மளுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம பாடியில் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபேட், இது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதில் விட்டமின் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின் பி, இது மைரியட் டிசீஸ் கேன்சர் அண்ட் வேறு எந்த டிசீஸும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் விட்டமின் B6, இது அனீமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்க டிஸார்டர்ஸ் எல்லாமே இது ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் விட்டமின் கே, இது போனுடைய ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மினரல்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெக்னீஷியம், இது நம்ம போன்ஸில் இருக்க மசில்ஸை பில்ட் பண்ணுது. அண்ட் நம்ம கம்ஸும் டீத்தும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், இது நம்ம ஹை ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கேஷ்யூ நட்டில் இருக்க நியூட்ரியன் கண்டென்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு.
அண்ட் பிஸ்தாஸ் இதில் என்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி, இது நம்மளுடைய பிளட்டில் இருக்க சுகரை ஸ்டெபிலைஸாக வச்சுருக்கு. அண்ட் ப்ரோட்டீன், நம்ம வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய டயட்டை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேட், இது நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்குது. அண்ட் ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் விட்டமின் கண்டென்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கேரட்டோனாய்டி, இது நம்ம ஐயோட ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் விட்டமின் B6, இது நம்மளுக்கு அனேமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கு. அண்ட் விட்டமின் இ, இது நம்ம ஸ்கின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் மினரல் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காப்பர், இது நம்மளுடைய ஆர்கன்ஸையும் மசில்ஸையும் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட பிஸ்தாஸில் இருக்க நியூட்ரியன் கண்டென்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வால்நட், இதில் என்னென்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரோட்டீன், இது நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் Omega-3 ஃபேட்டி ஆசிட், இது நம்ம பாடியில் இருக்க ஐஸ் அண்ட் பிரெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம பாடியில் குட் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் விட்டமின் கண்டென்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் B6, இது நம்மளுக்கு அனீமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நியாசின், நம்மளோட ஸ்கின்க்கு ஏதாச்சும் டிஸார்டர்ஸ் வந்துச்சுன்னா அதையும் இது ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதில் என்னென்ன மினரல்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அயன், இது நம்ம பாடியில் நியூ பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஹீமோக்ளோபின் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் மெக்னீஷியம், இது நம்ம போனோட ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாஸ்பரஸ், இது கிட்னி மசில்ஸையும் நர்வஸ் ஃபங்க்ஷனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அண்ட் காப்பர், இது நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் அண்ட் மசில்ஸை ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட வால்நட் பற்றின நியூட்ரியன் கண்டென்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆப்ரிகாட், இதில் என்னென்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபைபர், இது நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன விட்டமின் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைபோஃப்ளேவின் அண்ட் தியாமின், இது நம்ம போன்ஸ் அண்ட் மசில்ஸ்க்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் ஏ, இது நம்மளோட ஐஸ்க்கும் போன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் விட்டமின் பி, இது பிபி லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மினரல் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பர், இது நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் அண்ட் மசில்ஸோட ஃபங்க்ஷனை ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அயன், இது நம்ம பாடியில் நியூ பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஹீமோக்ளோபின் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் மெக்னீஷியம், இது நம்ம நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில்ஸோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் கால்சியம் அண்ட் ப்ராஸ்பரஸ், இது நம்ம போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட ஆப்ரிகாட் பற்றின நியூட்ரியன் கண்டென்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. டேட்ஸ், இதில் என்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி, இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைபர், இதுவுமே வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் நம்ம பாடியில் இருக்க பாக்டீரியாவை இது ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன விட்டமின் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, இது நம்மளுக்கு கேவிட்டி கேன்சர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் விட்டமின் B6, இது நம்ம பிரெயினோட டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் பொட்டாசியம், இது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம மசில்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் நம்ம ஹார்ட் ரேட்டையும் இது கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ப்ராஸ்பரஸ், இது நம்ம போன்ஸை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கால்சியம், இது நம்ம போன்ஸ், நர்வ் அண்ட் மசில்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் காப்பர், இது நம்ம பாடியில் RBC செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட டேட்ஸ் பற்றின நியூட்ரியன் கண்டென்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 7 ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.